ஆரோக்கியத்தை கடைபிடித்தல் பெண்கள் பாதுகாப்புடன் இருத்தல் செல்லும் இடமெல்லாம் மரக்கன்றுகள் நட்டு பசுமையை மேம்படுத்துதல் ஆகிய ஒன்றையும் கடைபிடிக்குமாறு மாணவர்களுக்கு சௌமியா அன்புமணி வலியுறுத்தாள் பசுமை தாயகம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மரக்கன்றுகளை நட்டு உறுதிமொழி ஏற்பு சென்னை அடுத்த தாம்பரம் அருகே மணிமங்கலத்தில் உள்ள டிஎம்ஜி கல்லூரியில் பசுமை தாயகம் மற்றும் அரிமா சங்கம் சார்பில் கால்நிலை அவசர பிரகடனம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி முன்னாள் அரிமாசங்க மாவட்ட ஆளுநர் குணராஜா மற்றும் தமிழ் மருத்துவ கழக தலைவர் மருத்துவர் வேலாயுதம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் அப்போது கல்லூரி மாணவர்களுக்கு புங்கை வேம்பு மருதம் நெல்லி போன்ற மருத்துவ குணம் வாய்ந்த மரக்கன்றுகளை வழங்கிய சௌமியா அன்புமணி பசுமையை பாதுகாப்போம் என மாணவர்களை உறுதிமொழி ஏற்க வைத்தார் அதனைத் தொடர்ந்து காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள அவசர நிலை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து மாணவர்களுக்கு காணொளி விளக்கம் அளிக்கப்பட்டது பின்னர் மாணவர்களுடன் சேர்ந்து கல்லூரி வளாகத்தில் பல்வேறு மரக்கன்றுகளை அவர் நட்டார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவிலேயே பெரிய சதுப்பு நிலமான ஐயாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் பரப்பிலான பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தற்போது ஐநூறு ஹெக்டேராக சுருங்கி உள்ளதாகவும் காலநிலை மாற்றம் புவி வெப்பமயமாதல் ஆகியவை பேர் ஆபத்தை விளைவிக்கப் போவதாலும் பசுமையை பாதுகாப்பது முக்கியம் என்றார் மேலும் மாணவர்கள் எந்த தவறான பழக்கங்களுக்கும் அடிமையாகாமல் ஆரோக்கியத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் பெண்கள் தங்கள் பாதுகாப்பை எப்போதும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் சமூக வலைதளங்களில் தேவையற்ற பதிவுகளையோ தங்களின் தனிப்பட்ட புகைப்படங்களையோ வெளியிட்டு ஆபத்துகளில் சிக்காமல் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்றும் சமூகத்தில் அச்சுறுத்தல்கள் ஏதேனும் ஏற்பட்டால் தயங்காமல் பெற்றோர்களிடம் தெரியப்படுத்த வேண்டும் பெண்கள் என்றும் கேட்டுக்கொண்டார் மேலும் புவி வெப்பமய மாதலை தடுக்க செல்லும் இடமெல்லாம் மாணவர்கள் மரக்கன்றுகளை நட்டு பசுமையை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் என் நிகழ்ச்சியில் பசுமை தாயகம் செயலாளர் அருள் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் அரிமா சங்கம் முக்கிய பொறுப்பாளர்கள் ரவி யாமினி பிரியா ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்